ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பொங்கல் ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் வந்து இது இந்த வருஷம் பண்ண ஷாப்பிங் விளாக் இல்லைங்க, போன வருஷம் வந்து நாங்கள் புது பொங்கல் வச்சுருந்தோம், அதுக்கான ஷாப்பிங் விளாக் தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பித்தளையில் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான தவளை, அதுக்கப்புறம் இந்த பூஜை சாமானம் இதெல்லாம் வாங்கிறதுக்காக வந்தோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேசிங்கும் இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோவிட் வந்து ஸ்ப்ரெட் இந்த டைம் அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் போகிறதுக்கான சுச்சுவேஷனே இல்லை. நல்ல வேலை நாங்கள் வந்து போன வருஷமே புது பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணதுனால எங்களுக்கு பரவாயில்லையாக இருந்துச்சு. இந்த வருஷமாக இருந்ததுன்னா இந்தளவுக்கு வெளியிலலாம் போய் நம்மளுக்கு ஃப்ரீயாக பர்ச்சேசிங்லாம் பண்ணியிருக்க முடியாது. அதோட நான் போன வருஷம் இந்த ஷாப்பிங் வீடியோ எடுத்ததுலேருந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண வரைக்கும் வீடியோ மட்டும்தாங்க எடுத்து வச்சுருந்தேன். மொபைல் அப்படியே தான் இது வரைக்கும் இருக்குது, நான் ஷேர் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் இந்த வருஷம் சரி ஓகே, இதை வந்து நம்ம ஒரு இதில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுலேயும் ஒரு ஹாப்பி, நான் வீடியோவாக பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு ஞாபகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் பொங்கலுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த வீடியோலாம் இப்போ நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்தது இந்த பாத்திர கடைக்குங்க. இங்கே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கான ஒரு சில்வர் தவளை, அதுக்கப்புறம் ஒரு பித்தளை தவளை, ரெண்டுக்கும் இதுக்கு சரியான அளவில் தட்டு, மூடி வைக்கிற மாதிரி தட்டு, அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு வந்து பித்தளையில் தட்டு, அதுக்கப்புறம் தூபக்கால், மணி, இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அடுத்த செக்ஷன் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து குத்துவிளக்கு பார்க்குறதுக்காக போயிருக்கோம். விளக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நிறைய மாடலில் வச்சுருக்காங்க. இந்த பித்தளை விளக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட்டு கணக்கு தாங்க. இப்போ நம்மளுக்கு எந்த மாடல் பிடிச்சி எடுக்கிறோமோ அது எவ்வளோ வெயிட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு. இப்போ நானும் அப்பாவும் தாங்க என்ன வாங்குறது எந்த மாதிரி மாடல் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த பாப்பா வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்காங்க, எதையாவது இழுத்து விட்டுருவான்னு அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கும் இதை பற்றி அவ்வளோவா தெரில, அப்பா இருந்து உனக்கு என்ன பிடிக்குதோ அது நீ பாரு அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போது அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நான் கொஞ்சம் நேரம் பாப்பா பார்த்துக்கிறேன், நீங்களே பார்த்து எந்த விளக்கு நல்லா இருக்குன்ட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கொஞ்சம் நேரம் பாருங்கள், இப்போ பாப்பாவை பார்த்துட்ருக்கேன். அவங்க பார்த்துட்டு சூஸ் பண்ணட்டும், நம்ம வந்து லாஸ்ட்டாக என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த கடையில் ஓரளவுக்கு ஷாப்பிங் முடிஞ்சுதுங்க. இப்போ வந்து இந்த ரெண்டு குத்து விளக்கு தான் நாங்கள் சூஸ் பண்ணது. அப்புறம் இந்த தட்டு, தூபக்கால், மணி, இந்த ரெண்டு பொங்கல் தவளை அவ்வளோதாங்க. இப்போ வந்து நாங்கள் பில்லு போட்டுட்டு இதுக்கான அமௌண்ட்டை நாங்கள் பே பண்ணிவிட்டு இங்கேயே ஒரு மூட்டையாக கட்டி வச்சுட்டு நாங்கள் அடுத்த கடைக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது எடுத்துக்கிறோம். ஏன்னா ட்ரெஸ் பர்ச்சேசிங்க்கெல்லாம் வெளியில் போக வேண்டியது இருந்தது, அதனால் நாங்கள் இங்கேயே வச்சுட்டு வெளியில் கிளம்பிட்டோம். இன்னும் வந்து கொஞ்சம் அந்த பித்தளை சொம்பெல்லாம் கிடைக்கல, அதுக்காக இப்போ வேறு ஒரு கடைக்கு இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து அந்த நெய் தூக்கு இது மாதிரிலாம் நிறையா வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இந்த கடையிலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் பர்ச்சேசிங் பண்ணுறதுக்காக வெளியில் கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க. ஏன்னா மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புனது, இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்து வாங்கி முடிக்கிறதுக்கே சாயந்தரம் ஆயிடுச்சு. சரி பேக்கரிக்கு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் பர்ச்சேசிங்க்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து இப்போது முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெஸ் பார்க்குறதுக்கு வந்தாச்சு. இப்போ பாப்பாவுக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கோம். பொங்கலுக்குங்கிறதுனால கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கணும், அதோட கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. சரி பட்டுப்பாவாடை மாதிரி தான் ட்ரெடிஷ்னலாக இருக்கும், அதுலேயே கொஞ்சம் ட்ரெண்டியாக பார்க்கலாங்கிறதுக்காக பார்த்தோம். இங்கே எங்களுக்கு இந்த கடையில் வந்து ஒன்றும் செட் ஆகலாங்க. இப்போ நாங்கள் அடுத்த கடைக்கு கிளம்பியாச்சு. பாப்பாக்கு எந்த ட்ரெஸ் வேணும்? பாப்பாக்கு எந்த ட்ரெஸ் வேணும்? வேற பாருங்க, வேற இப்போ வந்து அடுத்த கடைக்கு வந்திருக்கோங்க. இங்கே வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு. என்னோடய சாரீ பார்த்திங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸோட கொஞ்சம் வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். அவங்க அப்பா எல்லாருமே வந்து நாங்கள் புது பொங்கல்னால கொஞ்சம் மேட்சிங்காக தேடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம அடுத்த கடைக்கு கிளம்பிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக எங்களோட ட்ரெஸ் பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் இந்த பொங்கலுக்கு தேவையான மளிகை சாமானம்லாம் இருக்குல்ல, பச்சரிசி, வெல்லம், நெய்,
முந்திரி ஏலக்காய் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருந்தது. இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கால் டாக்ஸியில் கிளம்பியாச்சு. ஏன்னா லக்கேஜ்லாம் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால பாப்பா பாருங்கள் செம்ம டயர்டாகி தூங்கிட்டா. ஏன்னா வரும்போது மத்தியானம் வந்தது, இப்போ நைட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துடலாம். ஏன்னா ஆல்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் முன்னாடி ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்னு போட்டு பார்த்தோங்க. அடுத்தது வாங்கின திங்ஸ் எல்லாம் இது தான். ஆல்ரெடி நான் கடையிலே கொஞ்சம் எல்லாம் காமிச்சிருப்பேன். குத்துவிளக்கு, இந்த பொங்கல் தவளை, இந்த சொம்பு ஒன்று வேறு கடையில் வாங்கினாங்க, அதுவும் கிடச்சிருச்சு. இப்போது இவ்வளோ தான் இப்போ நாங்கள் வாங்கின திங்ஸு. பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் காமிச்சிருப்பேன். என்னோடய சாரீ இதெல்லாம் நான் வந்து எடுத்து வைக்கும்போது நான் வீடியோவை எடுக்கலைங்க. உங்களுக்கு பொங்கல் விளாகில் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இவ்வளோ நேரம் ஷாப்பிங் பண்ணி நாங்கள் டயர்டாயிட்டோங்க. எங்களோட ஷாப்பிங் வந்து நீங்களும் டயர்டாயிருப்பீங்க. ஓகேங்க, இப்போ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பொங்கல் வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேங்க, நம்ம அடுத்த செலிப்ரேஷன் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.